நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் 397 வார்டுகளுக்கான நேரடி தேர்தல் நடைபெற உள்ளது. இதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரையில் 55 வார்டுகளுக்கு, அதேபோல் அம்பாசமுத்திரம் நகராட்சிக்கு 21 வார்டுகள், களக்காடு நகராட்சிக்கு 27 வார்டுகள், சாரி அம்பாசமுத்திரம் 21, களக்காடு 27, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிக்கு 21 வார்டுகள், அதே போல் 17 பேரூராட்சிகளுக்கு 273, ஆக மொத்தம் 397 வார்டுகளுக்கான தேர்தல் தான் நடைபெற இருக்கின்றது. இதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆக மொத்தம் 932 வாக்குச்சாவடிகள் உள்ளன. அதில் 259 ஆண் வாக்குச்சாவடிகளும் 259 பெண் வாக்குச்சாவடிகளும் 414 காமன் வாக்குச்சாவடிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு லோக்கல் பாடி வைஸ் பார்க்கும்போது மாநகராட்சி பொறுத்தவரையில் 490 வாக்குச்சாவடிகளும், அம்பாசமுத்திரம் நகராட்சிக்கு 42 வாக்குச்சாவடிகளும், களக்காடு நகராட்சிக்கு 30 வாக்குச்சாவடிகளும், விக்ரமசிங்கபுரம் நகராட்சிக்கு 51 வாக்குச்சாவடிகளும், 17 பேரூராட்சிகளுக்கு 319 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றது. ஆக மொத்தம் 932. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலும் அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளது. கட்டாயமாக இந்த நகரப்புற உள்ளாட்சி தேர்தலும் அமைதியாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் மாவட்ட நிர்வாகம் முழு தயார் நிலையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பறக்கும் படையை பொறுத்தவரையில் மாநகராட்சிக்கு 4 ஃப்ளைங் ஸ்குவாடு, ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு ஃப்ளைங் ஸ்குவாடு, ஒவ்வொரு நகராட்சிக்கும் ஒவ்வொரு ஃப்ளைங் ஸ்குவாட், நகர விக்ரமசிங்கபுரம், அம்பாசமுத்திரம் மற்றும் களக்காடு நகராட்சிக்கு ஒவ்வொரு ஃப்ளைங் ஸ்குவாடும், அதே போல் மீதி இருக்கிற 17 பேரூராட்சிகள் சேர்ந்து 10 பறக்கும் படைகள், ஆக மொத்தம் 10 + 4 + 3 10 பேரூராட்சிகளுக்காகவும் 4 மாநகராட்சிக்காகவும் நகராட்சி ஒவ்வொரு நகராட்சிக்கு ஒரு ஃப்ளைங் ஸ்குவாட், ஆக மொத்தம் 17 பறக்கும் படைகள் நாளையிலிருந்து செயல்பட ஆரம்பிச்சுடுவாங்க. அதுக்கான ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் காலையிலேயே அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருக்கான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு அவங்களுக்கும் தக்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கட்டுப்பாட்டு அறையும் நாளையிலிருந்து செயல்படும். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் டோட்டல் நம்பர் ஆஃப் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் 274, 274 வாக்குச்சாவடிகள். கார்பரேஷனை பொறுத்தவரையில் 143, அம்பாசமுத்திரம் முனிசிபாலிட்டியை பொறுத்தவரையில் 22, களக்காடு பொறுத்தவரையில் 4, விக்ரமசிங்கபுரம் முனிசிபாலிட்டி பொறுத்தவரையில் 11, மீதி இருக்கிற டவுன் பஞ்சாயத்து 17 டவுன் பஞ்சாயத்துக்கான பதற்கமான வாக்குச்சாவடிகள் சொன்னீங்கன்னா 94, ஆக மொத்தம் 274 வல்னரபிள் அண்ட் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுள்ளது. அவங்க எல்லா போலிங் ஸ்டேஷன்லேயும் மாண்பு உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி சிசிடிவி கேமரா வைக்கப்பட்டு கண்காணித்து வரும். ஏற்கனவே ஊரக உள்ளாட்சி தேர்தலும் நம்ம எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருந்தாலும் அதே ப்ராசஸ் தான் இந்த வாட்டி நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.